கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 6 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்துட்டு சிதம்பரம் சொன்னதை கேட்டுட்டு செமையாக அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போ சிதம்பரம் யோசிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீபா நீ இங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, போய் மீனாட்சிக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த சிதம்பரம் இப்படி மிரட்டினா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, எதுக்கும் நீ அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இரு, ஏற்கனவே ரெண்டு விஷயம் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அப்படி என்ன தான் பண்ணுறான்னு நானும் பார்த்துட்றேனே அப்படின்னு. டக்குன்னு கரண்ட்டு ஆஃப் ஆகுது. இதை பார்த்துட்டு மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க, என்ன தீபா இது, பவர் கட் ஆகிட்டு கார்த்திக்கு இருட்டுன்னா பயம், இப்படி ஆகிருச்சே, இங்கே கரண்டே கட் ஆகக்கூடாதுன்னு அப்படின்னு நான் ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோமே அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, கார்த்திக் சார் எங்கே அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்திக் சார் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அப்போ தீபா சமய ஷாக் ஆகி அங்கேருந்து ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா கார்த்தி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. அப்போ நம்ம தீபாவும் தண்ணிக்குள்ளே விழுந்து கார்த்தியை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லோரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பவரும் ஆன் ஆகிடுது. அப்போ கார்த்தியை கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சுருக்காங்க. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, என்னடா இது இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ சிதம்பரம் மறுபடியும் கால் பண்ணி, நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேனே என்னுடைய அடுத்த டார்கெட் முக்கியமான ஆள் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உனக்கு என்ன, நான் வந்து பாடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா நேராக சிதம்பரம் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமிக்கு ஒரு சின்னதாக டவுட், இவ அப்படி எங்கே தான் போகிறா அப்படின்னு. உடனேயே அபிராமி கண்டுக்கலை. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சிதம்பரம் கம்பெனிக்கு போகிறத யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து அபிராமிக்கு அனுப்பிடுறாங்க. அபிராமி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா பாட்டு பாடி கொடுத்துட்டு வந்த உடனே தீபாட்டை கேட்குறாங்க, எங்கடி போயிட்டு வந்த அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நான் இது மாதிரி கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி ஃபோட்டோவை காமிச்சு, நீ சிதம்பரத்தை பார்க்க போயிருக்க, அப்போ என் பிள்ளை தோங்கணும்னு நீ அவன் கூட சேர்ந்து திட்டு முறியா அப்படின்னு அபிராமி தீபாவை பேசுகிறாங்க.